அனைவருக்கும் வணக்கம் ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம ராஜயோக ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நம்முடைய ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார் தன்னோ ஓம்மகேண்டாயை ஓவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷர் குரு சுக்கர சனியப் எச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோகம் நேயர்களுக்கு ராஜயோக, அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இப்ப நம்ம தனுசு ராசி பத்தி பார்க்க போறோம் இப்ப பொதுவாகவே தங்கம் அப்படின்னால யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்குமே பிடிக்கும் ஏழைகளா இருக்கட்டும் படங்களாக இருக்க எல்லாருமே தங்கத்தை வாங்கி வாங்கணும் தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்கும் ஆனா இப்போ அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பயமா இருக்கு வாங்குறதுக்கு இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தங்கம் வாங்குற யோகம் இருக்கா பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது எல்லோருமே ஆசைப்படக்கூடிய ஒரு அங்கமாக இருந்துகிட்டு இருக்குது ஒருவருடைய அதுவும் குறிப்பாக பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கத்தை வாங்கி சேர்க்கணுங்கிற எண்ணம் நிறைய பேர் கிந்துகிட்டு இருக்கோம் தன்னுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருந்தால் கூட அதில் வந்து தங்கம் அப்படிங்கிறத வாங்கியே ஆகணுங்கிற எண்ணம் நிறைய பேர் கிந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது தனுசு ராசி மட்டுமல்ல இருக்கிற எல்லா ராசியை சேர்ந்தவர்களுக்குமே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது அதாவது அடிப்படையான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கோலையாக இருந்தாலும் சரி அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி அரசனாகவே வாழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது ஆடம்பரம் மட்டுமல்ல அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அங்கமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரியான தங்கத்தை வந்து தனுசு ராசிக்காரர்கள் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான பதில் சாஸ்திர ரீதியாக அதாவது தனுசு ராசி அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அதிபதியா வரக்கூடியதே இந்த குரு பகவான் தான் இந்த குரு பகவானுக்கு வந்து நிறைய பழமொழிகள் நிறைய பட்ட பெயர்கள் இருந்துட்டு இருக்குது நிறைய பிணை பெயர்கள் இருந்துட்டு இருக்குது குரு பகவானுக்கு வந்து மன்னவன் பொன்னவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்துட்டு இருக்குது காரகன் அப்படிங்கிற ஒரு சிறப்பும் வந்துட்டு இருக்குது அந்த புத்தரகாரகனா இருக்கக்கூடிய அதே அந்த குரு பகவான் வந்து மன்னவன் அப்படிங்கிறத விட பொன்னவன் அப்படிங்கிறது பொன்னு அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது தெரியும் அந்த தங்கத்துக்கு தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இது அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு இருக்கிறதுனால தனுசு ராசியை சேர்ந்தவங்க நிச்சயமாகவே தங்கத்தை வாங்க முடியும் தங்கத்தை வாங்கி அனுபவிக்க முடியும் தங்கம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கிராம் கணக்கு அப்படிங்கிறத விட கிலோ கணக்கில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு விலை அதிகமாக இருந்தாலும் அதாவது தங்கம் அப்படிங்கிற அந்த உலோகத்தின் விலை உச்சத்தில் இருந்தால் கூட அதே தங்கத்தை அச்சமில்லாமல் வாங்கக்கூடிய அமைப்பு தனுச ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இங்கே கடனை வாங்கணும் அங்கே கடனை வாங்கணும் அல்லது இருந்த காசு கரைஞ்சி போச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டோ கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கே உண்டான மிகப்பெரிய சிறப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராம் கணக்கு அப்படிங்கிறத விட கிலோ கணக்கு தனுசு ராசியை சேர்ந்த ஒரு பெண்ணோ ஒரு பையனோ வந்து வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்து அவங்க தனுசு ராசியாக இருந்து அவங்க பிறக்கும் பொழுது தங்கம் அப்படிங்கிறது வீட்டில் குண்டுமணி அளவு கூட இல்லாமல் இருந்தால் கூட அந்த பொண்ணு வந்து ருதுவாகி வயசுக்கு வந்து திருமண காலத்துக்கு வரும் பொழுது திருமண பருவத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக கிலோ கணக்குல தங்கம் சேரக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது யார் ஒருவர் தனுசு ராசியில பிறந்து தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல சந்திர பகவானுடைய வீட்டில் ராசியில உச்சம் பெற்றுக்கிறாரோ அவர்களுக்கு அச்சம் இல்லாமல் தங்கம் நிச்சயமாக சேரும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதனால தனுசு ராசியை பிறந்தவங்க தனுசு ராசியில பிறந்தவங்க நமக்கு தங்கம் கிடைக்குமா அப்படின்னு பரிதவிக்க வேண்டாம் கண்டிப்பாக தங்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகத்திலேயே தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் இருந்தால் கூட வாங்குற தங்கத்தை ஏதாவது ஒரு நாள்ல தங்கம் வாங்குவோம் இல்லையா அப்படி வாங்குற தங்கம் வந்து செவ்வாய்க்கிழமை கிழம அல்லது புதன்கிழமை நாட்களில் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் தங்கம் வாங்கி அல்லது இந்த மூன்று நாட்களுக்கு மேலாக வேறு நாட்களில் தங்கம் வாங்கினாலும் என்னைக்கு தங்கம் வாங்கினாலும் அந்த தங்கத்தை உங்களுடைய பூஜை இறையில சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை வந்து நீங்க அனுபவிச்சுக்கலாம் அதாவது அனுபவிக்கலாம் தங்கத்தை வந்து போட்டு பயன்படுத்தலாம் அல்லது அதே தங்கத்தை வந்து உங்களுடைய குலதெய்வத்து கோவில் வம்சாவளி தெய்வம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய அந்த வம்சாவளி தெய்வம் பரம்பர தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை விட்டு கோயிலில் போயிட்டு இருக்கிற தங்கத்தை நீங்கள் கையில் போட்டிருக்கிறது சிறு மோதிரமாக இருந்தாலும் சரி காதில் போட்டிருக்கிறது ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் சரி அதை கழட்டி குலதெய்வத்துடைய பாதத்தில் அந்த நிற தண்ணியில் வச்சு எடுத்து அந்த தங்கத்தை போடும் பொழுது கண்டிப்பாக அந்த குண்டுமணி தங்கம் கூட கிராம் கணக்கில் இருக்கக்கூடிய தங்கம் கூட இலவு கணக்கில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குது அந்த பாக்கியம் கூட மற்ற ராசியை விட தனுச ராசிக்கு அதிகமாக கிடைக்குது எதனால் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு அப்படின்னா தனுசு ராசிக்கு அதிபதியே அதாவது தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னமன் என்று வர்ணிக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதனால தனுசு ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியும் அப்படி தங்கம் வாங்க முடியாத ஒரு பிரச்சனையில் இருந்தால் கூட தங்கம் வாங்க முடியாத ஒரு கவலையில் இருந்தால் கூட தங்கம் வாங்க முடியாத ஒரு சூழலில் இருந்தால் கூட கிடைக்கிற தங்கத்தை இந்த மாதிரியான பூஜை இறையில் வைக்கிறது அல்லது உங்களுடைய குலதெய்வத்து கோயிலில் வைக்கிறது எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னு நீங்கள் யாராவது தெ சொ அப்படின்னா குலதெய்வம் தெரியாத பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கஷ்டகாலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ளே இந்த தங்கத்தை போட்டு ஒரு ஒரு முறையோ இருமுறையோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அல்லது அந்த கருவறை வந்து ஒரு மூன்று முறை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எடுத்து உங்களுடைய அங்கத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் யோகாதிபதியாக வளம் வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இதுவெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தால் கூட தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக ஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவானுடைய திசா அல்லது புத்தி எந்த காலங்களில் வருதோ அப்போ தங்கம் சேரும் அதே மாதிரி பத்தாம் இடத்து அதிபதியாக இந்த புதன் பகவான் வர்றதுனால அந்த பத்தாம் இடத்து அதிபதி புதன் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களையும் தங்கம் சேரும் உப ஜெய லாப ஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வர்றதுனால ஆடம்பரத்திற்கும் அதி யோகத்திற்கும் தங்கத்திற்கும் மகாலட்சுமி யோகத்திற்கும் மகத்துவம் பெற்ற இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் வரக்கூடிய காலங்களில் எப்போ சுக்கர பகவானுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க நிறைய தங்கம் வாங்க முடியும் தன்னுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் மட்டுமல்ல அதற்கும் மேலான தங்கத்தை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதே தனுசு ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மகர ராசியில் இருந்தது அப்படின்னா நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய தங்கம் வாங்க முடியும் ஆனால் அதே தங்கம் களவு போகக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால வாங்கின தங்கத்தை பயம் இல்லாமல் திருட்டு பயம் இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி பிறந்த ஜாதகப்படி ஜாதகம் பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரங்களையோ அல்லது வழிபாடுகளையோ அல்லது பிரார்த்தனைகளையோ அல்லது விரத முறைகளையோ மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான அவச சகுனங்களிலிருந்து மாறிக்கொள்ள முடியும் தற்காத்து கொள்ள முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது அதிகமாக சேரக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி வாங்கின தங்கத்தை வந்து நிறைய பேர் இன்றைக்கி கூட வந்து பாருங்கள் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தன்னுடைய தங்கச்சியோ அல்லது அக்காவோ அல்லது வந்து சகோதரி வகையில் வந்து பங்காளி வகையில் வந்து தெரிஞ்ச வகையில் நட்பு வகையில் வந்து யாராவது வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டுருக்குறோம் சுப்பர் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டுருக்குறோம் எனக்கு தங்கம் கொஞ்சம் கொடுங்க உங்கள் கிட்டே இருக்கிற செயினை கொடுங்க நான் போட்டு வந்துட்டு நான் கா காலையில் போயிட்டு சாயங்காலம் வந்து கொடுத்தோம்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இரவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தங்க யோகம் அப்படியே அடியோடு பறி போயிரும் விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முத்தாய்ப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு சரியான முறையில் நீங்க வாழ்க்கை நடத்தும் பொழுது முறையான தங்கத்தை வாங்கி மிகப்பெரிய பெருமையான வாழ்க்கையை வாழ முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ள விஷயங்களை ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க சார் நன்றி நெஞ்சுக்கிணைய கிணைய நேஜர்களை ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்